ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சயின்ஸ் ரிசர்ச் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்மளோட நாக்கை நாம்ளே கடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலயமா நமக்கு ஏன் இன்ஃபெக்ஷன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்மளோட வாய் முழுக்க கிருமிகள் இருக்குது, அதையெல்லாம் சுத்தம் செய்கிறதுக்கு நம்ம டூத் பேஸ்ட், மவுத் வாஷ் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். நம்ம வாயில் மட்டும் பார்த்திங்கன்னா 400 ஸ்பீஷியஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. இது எல்லாமே இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய, டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான். பட் நம்மளோட நாக்கை நாம்ளே கடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலயமா இன்ஃபெக்ஷன் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். அப்படியே டிசீஸ் காஸ் ஆனாலும் அதனால் நம்ம இம்யூன் சிஸ்டம் சப்ரஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ தெரியாமல் நாக்கை கடிச்சுக்கிட்டால் எந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம நாக்கில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் பிரேக் ஆகாது. ரொம்ப டீப்பாக ஆழமாக கடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் டிஷ்யூஸ் பிரேக் ஆகும். அப்படி பிரேக் ஆனாலும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம நாக்கில் அப்படி ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிட்டாலுமே கூட நாம எந்த ஒரு மருந்தும் மாத்திரையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, அதுவே தானா குணமாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சலிவரி கிளாண்ட், அதாவது எச்சில் சுரப்பி மற்றும் மியூக்கசல் செக்ரீஷன், சளிகள் சுரப்பி, இந்த ரெண்டு சுரப்பிலையுமே செக்ரீட்டரி இம்போலியன்ஸ் அப்படிங்கிற ஆன்டிபாடிஸ் இருக்குது. இந்த ஆன்டிபாடி நமக்கு எந்த ஒரு கொடூரமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி நம்மளை பாதுகாக்கும். ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் சலிவரி கிளாண்ட்ஸ் மற்றும் மியூக்கசல் செக்ரீஷன்ல அதிகமாக இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஏற்படுறத தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாயில் நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கு. நம்ம வாய் ஃபுல்லாகவே பிளட் வெசல்ஸால் கவர் ஆகப்பட்டது தான். அதனால அதுலேயும் நிறைய ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நமக்கு மோஸ்ட்டாக நாக்கில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது இல்லை, அப்படியே ஏற்பட்டாலும் சீக்கிரம் குணமாயிடுது. அதுக்காக நம்மளோட வாயை சுத்தமாக வச்சுக்காமல் இருக்கிறதோ, நாக்கை வந்துட்டு பராமரிக்காமல் இருக்கிறதோ ரொம்பவே தப்பான விஷயம். இப்போ அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா யாருமே டூத் பேஸ்ட்டு, மவுத் வாஷ் இப்படிலாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஒரே ஒரு வேப்பங்குச்சியை யூஸ் பண்ணி மட்டும்தான் வாயை சுத்தம் பண்ணாங்க. அப்படி இருந்தாலுமே கூட அவங்களுக்கு எந்த ஒரு வாய் பிரச்சனை இல்லை, பல்வலி இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்பட்டது கிடையாது. ஆனால் இப்போது உப்பு இருக்க டூத் பேஸ்ட், சார்கோல் இருக்க டூத் பேஸ்ட், இந்த மாதிரி பல வகையான மூலிகைகள் இருக்க டூத் பேஸ்ட்டை தான் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான டூத் பேஸ்ட் பயன்படுத்துகிறாங்க. பட் இருந்தாலுமே பல்லில் வாயில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம நைட்டில் ஸ்வீட் சாப்பிட்டு படுக்கிறது, சாப்பிட்டு வாயை கொப்பளிக்காமல் படுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு சைடு வேப்ப மரம் இருந்துச்சுன்னா அதில் இருந்து குச்சி ஒடிச்சு அதில் பல் துவக்கலாம். உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த டூத் பேஸ்ட்டை பற்றி மட்டும் சொல்லி கொடுக்காமல் வேப்பங்குச்சியில் பல் துவக்கனா எவ்வளோ நல்லது, அதோட மெடிசினல் பெனிஃபிட்ஸு இதையெல்லாம் பற்றி சொல்லி கொடுங்க. சரி, இப்போ முக்கியமாக உங்கள் நாக்கில் ஏதாவது ஸ்வெல்லிங் ஏற்பட்டாவோ, இல்லை உங்கள் நாக்கில் ஏற்பட்டிருக்க இன்ஃபெக்ஷன் மூலியமா ஃபீவர் ஏற்பட்டாவோ கண்டிப்பாக உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.